வச்சிட்டியா, என்ன கிரேவின்னு கேட்குற எவனாவது வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்து இன்றைக்கி என்னம்மா ரைஸ்ன்னு கேட்குறானா, பொண்டாட்டிய பார்த்து என்ன சொல்கிறான், என்ன கிரேவினுக்கு ஊத்திடி குழம்ப அப்படின்றான் சொல்கிறானா இல்லையா. யாரும் தங்கச்சியை பார்த்து பிள்ளை என் ரூம் டெம்பரேச்சரில் வாட்டர் கொடு அப்படின்னு நான் கேட்குறான். ஏன் ஒரு ஹோட்டலில் உட்காந்துன்னு வாட்டர் ரைஸு கிரேவிங்கிறவன் அதே ஆள் ஏன் வீட்டுக்குள்ளே போனோம்னு அரிசி குழம்பு சோறுன்றான், என்ன காரணம் வேறு ஒன்றும் இல்லை. தமிழை எந்த முடிவு கொண்டான்னா, எது ஒன்று காசு கொடுத்து கிடைக்குமோ அது ஆங்கிலத்திலும், எது ஓசியில் கிடைக்குமோ அது தமிழுங்கிற முடிவுக்கு தமிழை வந்துட்டானு நமக்கு பயமாக இருக்குது. அப்போது இந்த அரசியல் களங்களில் நடந்த கோளாறுகளும் குளறுபடிகளும் ஒரு மொழி பேசுகிற மக்களின் வாழ்வில் மொழியை அந்நியப்படுத்துகிற காரியங்களை தொடர்ந்து செய்தால் இந்த மொழி எப்படி காக்கப்படும் என்கிற கேள்விதான் முன்னே இருக்கிற கேள்வி. எனவே மொழி என்பது அந்நியமானதல்ல, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மொழி வளர்வதன் மூலம்தான் அந்த மொழி பேசுகிற மக்கள் வளர்வான் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், ஒரு அறிவியல் என்கிற சாதனம், அறிவியல் என்பது தாய்மொழியில் வருகிற போதுதான் அது வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கீரை போல இருக்கும். அது ஆங்கிலத்தில் இருக்கிற வரை பணக்காரன் வீட்டு குரோட்டன்ஸ் போல் இருக்குமே தவிர அது ஏழைக்கு பயன்படும் கீரையாக ஒரு நாளும் மாறாது என்கிற வாழ்வியல் உண்மைகளெல்லாம் மொழிக்குள் பொதிந்து கிடக்கிறது என்றால் இந்த மொழியை இப்படி பண்ணிவிட்டோமே என்கிற வெங்கடேசனின் கேள்வி நியாயமானது என்று சொல்லி அடுத்து இப்பொழுது நம்மிடையே உரையாற்றுவதற்கு மரியாதைக்குரிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் திராவிட இயக்கங்கள் பொருளாதாரத்தில் செய்ததும் செய்ய தவறியதும் என்று உரையாற்றுவார்.